கோவையில் இன்று பெய்த கனமழையால் கிக்காணி பாலத்தில் தண்ணீர் நிரம்பியுள்ளதை மாநகராட்சி ஆணையர் பிரதாப் நேரில் சென்று பார்வையிட்டார். தமிழகத்தில் தொடர்ந்து 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நேற்றும் இன்றும் கோவையில் ஒரு சில பகுதிகளில் நல்ல மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று மாலையில் பெய்த கனமழை காரணமாக கோவை ஃப்ரூட்பாண்ட் சாலையில் உள்ள கிக்காணி பகுதி பகுதியில் ரயில்வே மேம்பாலம் தண்ணீரில் மூழ்கி போக்குவரத்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனை இன்று உடனடியாக நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட மாநகராட்சி ஆணையர் நள்ளிரவுக்குள் தண்ணீரை அதிநவீன மோட்டார் பொருத்திய வாகனங்கள் மூலம் வெளியேற்ற பொறியாளர்களுக்கு உத்தரவிட்டார். மழைநீர் சேதத்தை பார்வையிட ஆணையர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து வந்தபடி பார்வையிட்டது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது.